கிறிஸ்துவின் பிறப்பு, அவருடைய மனித அவதாரம், அவருடைய சிலுவை காட்சிகள் எந்த எந்த உரிமைகளை நமக்கு கொடுத்திருக்கிறது இயேசுவின் நாமத்தினால. அவைகளை தியானித்து இந்த வேளையில நம்மை நாமே தைரியப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். பெரிய ஜெப ஊழியங்கள் சார்பாக இந்த நிகழ்ச்சியில ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக எங்களுடன் இணைந்து ஒத்துழைப்பு தருமாறு ஆண்டவருடைய நாமத்தினாலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதை காண்கிற யாவருக்கும் ஆண்டவருடைய நாமத்தினாலே நாங்கள் நன்றியை சொல்லிக்கொள்கிறோம். இந்த வழியில வலிமையான பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இமானுவேலின் இரத்த கூற்றதோ என்கிற பாடலை பாடி ஆண்டவரை நாம் அவருடைய ஆசீர்வாதங்களை தியானிக்க போகிறோம். இந்த பாடல் சென்னையில ஆண்டவருடைய மகிமையான ஊழியத்தை செய்த ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிற கணம் வயலட் சாரோன் அம்மையார் அவர்களால் இயற்றி பாடப்பட்டது. இந்த பாடல் அநேகருக்கு தெரிந்த பாடல் தான். அருமையாக ஆண்டவருடைய அன்பை குறித்ததான பாடல். யோவான் சுவிசேஷம் 3:16 வசனத்தில் சொல்லப்பட்டபடி, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய சிலுவையின் காட்சிகளை, அவருடைய சிலுவையின் தியாகத்தை நினைவு கூறிய ஒரு அருமையான பாடல். அந்த பாடலை நாம் எல்லாரும் இணைந்து பாடுவோம். அல்லேலூயா பாடலோ கல்வாரியிலேயோ அன்னார் கூடியோடு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை தருவதாக இயேசுவின் நாமத்தினால. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக கொஞ்ச நேரம் எங்களோடு இணைந்து கொள்ளுங்க. ஆண்டவர்கள் அதிகமாக ஆசீர்வதிப்பார். இந்த நாளில நம்முடைய ஞானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தையாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:30
கேட்போம். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரே சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்றான். எருசலேம் கேவ ஆலயத்துல கிறிஸ்துவை குழந்தையாக தன்னுடைய கரங்களிலே வைத்திருந்த சிமியோன் ஆண்டவுடைய பிறப்பை குறித்து சொல்லுகிறார். மிக முக்கியமான வார்த்தை, நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை மாற்றத்தை உண்டு பண்ணின வார்த்தை. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. அப்போ அந்த வார்த்தையிலிருந்து இன்னொரு உண்மை நமக்கு வெளிப்படுகிறது. கிறிஸ்துவினுடைய பிறப்பிற்கு முன்பதாக அந்த பிரகாசிக்கிற ஒளி யூதர்கள் அல்லாத நமக்கு, யூதர்களாலே வெறுக்கப்பட்ட நமக்கு, புறஜாதிகளாகிய நமக்கு கிறிஸ்துவினுடைய உலக அவதாரத்தின் மூலமாக, கிறிஸ்துவினுடைய பிறப்பின் மூலமாக நமக்கு மறுக்கப்பட்ட உரிமை நமக்கு கொடுக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால. இந்த செய்யினுடைய ஆதாரம் தியானம் என்பது அல்ல, ஏதோ ஒரு செய்தியை நாம் கேட்கிறோம் என்பது அல்ல, யூதர்கள் அல்லாத நான் நம்முடைய வாழ்க்கையில, புறஜாதியாராகிய நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவனுடைய பிறப்பு, அவருடைய மனித அவதாரம், அவருடைய சிலுவை காட்சிகள் எந்த எந்த உரிமைகளை நமக்கு கொடுத்து இருக்கிறது இயேசுவின் நாமத்தினால. அவைகளை தியானித்து இந்த வேளையில நம்மை நாமே தைரியப்படுத்திக் கொள்வோம் இயேசுவின் நாமத்தினால, நம்மை நாமே சந்தோஷமாக இருப்போம் இயேசுவின் நாமத்தினால, நமக்கு கிறிஸ்து கொடுத்த அநேக உரிமைகளை நினைத்து நாம் இந்த உலகத்துல ஆசீர்வாத வாழ்க்கை வாழ்வோமாக. முதலாவது நமக்கு மறுக்கப்பட்ட அந்த பிரகாசிப்பிக்கிற ஒளியை ஆண்டவர் கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாக கொடுத்திருக்கிறார். அதே அதிகாரத்துல 10வது வசனம் இவ்வாறு சொல்கிறது, தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். புறஜாதிகளாகிய நமக்கு, யூதர்கள் அல்லாத நமக்கு கிறிஸ்துவின் பிறப்பு வரை ஆண்டவருக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய ரட்சிப்புக்கும் அந்த உரிமைகள் மறுக்கப்பட்ட நமக்கு, இரண்டாவது அதிகாரம் 10வது வசனத்துல எல்லா ஜனத்துக்கும் நற்செய்தி நமக்கு உரிமையாக கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் பிறப்பினாலே உண்டான நற்செய்தி நமக்கு உரிமையாக கொடுக்கப்படுகிறது. இந்த வேளையில எல்லாரும் நம்மை நாமே நமக்குள்ளே சொல்லிக் கொள்ள வேண்டிய ஒரு தைரியமான வார்த்தை, நான் ஒளிக்கு பாத்திரன், நான் ஒளிக்கு சம்பந்தமானவன், இனிமே என் வாழ்க்கையில இருளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்கிற ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அடுத்ததாக மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்துல 17வது வசனம் இவ்வாறு நம்மை குறித்து சொல்கிறது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அதுவரை கற்பனைகளாலே, கட்டளைகளாலே, பிரமாணங்களினாலே, நடைமுறை செய்வைகளாலே புறக்கணிக்கப்பட்ட நாம், யூதர்களாலே அவருடைய சடங்காச்சாரங்களாலே வெறுக்கப்பட்ட புறஜாதிகளாகிய நாம், கிறிஸ்துவனுடைய பிறப்பின் மூலமாக விசுவாசிகள் என்கிற ஒரு பட்டத்தை நாம் அடைந்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அதுவரை
நாம் அழைக்கப்பட்ட பெயர் வந்து புரஜாதிகள், யூதர்கள் அல்லாதவர்கள், விருத்த சேதனம் அல்லாதவர்கள். எண்டு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தாரோ, எண்டு இந்த சரித்திரம் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என பிரிக்கப்பட்டதோ, கிறிஸ்துவனுடைய கல்வாரி காட்சிகளை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு வேதாகம் கொடுத்த பேர் என்ன தெரியுமா? விசுவாசிகள், விசுவாசிகள், விசுவாசிப்பவர்கள். அதுதான் மிகப்பெரிய அதிகாரமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் யூதர்கள், நாங்கள் யூதர்கள், நாங்கெல்லாம் இயேசுவினுடைய அந்த வம்சத்தில் உள்ளவங்க. அவங்க சொன்னா நம்மளாலையும் ஒன்று சொல்ல முடியும், நாங்கள் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட விசுவாசமாக்கத்தார், விசுவாசிகள். அந்த விசுவாசிகளுக்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட அதிகாரம் விசுவாசிப்பவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அந்த அடையாளமாகிய அதிகாரத்தை வைத்துக் கொள்வோம் இயேசுவின் நாமத்தினால. நமக்கு மறுக்கப்பட்ட அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் அவருடைய கிருபைகளும் கிறிஸ்துவினுடைய பிறப்பினாலே நமக்கு தானமாக இலவசமாக கொடுக்கப்பட்டது. அதை ஏன் நாம் இன்று பயன்படுத்தக்கூடாது? இயேசுவின் நாமத்தினால இதை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரிய, நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கிறிஸ்து எனக்காக பிறந்தார் என்பதை, அவர் எனக்காக அடிக்கப்பட்டார் என்பதை, அவர் எனக்காக உயிர்த்தார் என்பதை நீங்க விசுவாசிங்க. விசுவாசம் வேண்டும் இல்ல, நம்பிக்கை. அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை வைத்து நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் இன்றும் நீங்கள் விசுவாசிகள் என்ற பெயருடைய அதிகாரமாய் வாழ்வீர்கள் இயேசுவின் நாமத்தினால. அடுத்ததாக ஒன்றை வாசிகள், எபேசியர் 3:3 6 வரைக்கும் நாம் அந்த 3 நாம் வாசிப்போம் என்றால் அதை நீங்க இப்ப நீங்க எடுத்து வாசித்துக் கொள்ளுங்க. அதிலே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அது என்னவெனில், புறச்சாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்துக்குள்ளவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். நம்மை குறித்ததான கிறிஸ்துவுடைய ரகசியம் என்னவா? யூதர்கள் எப்படி அவருடைய இனங்களோ அதற்கு நேர் சரியாக, அதற்கு நேராக அர்த்தமுள்ள வசனமாக கிறிஸ்துவுக்கு அவர் ஏற்றுக்கொண்ட யூதர்கள் அல்லாத நாம், புறஜாதியர்களாகிய நாம், தமிழ்நாட்டிலே வாழுகிற நாம், இந்தியாவிலே வாழுகிற நாம் எப்படி ஆயிட்டோமா? பங்காளிகளாக மாறிவிட்டோம் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்துக்கு ஈடாக எந்த சந்தோஷமும் நமக்கு உலகத்தில் இருக்க முடியாது. நம்மள யாரா? ஆண்டவருடைய சுவிசேஷத்துக்கு, ஆண்டவருடைய ரட்சிப்புக்கு, ஆண்டவர் நமக்காக செய்த தியாகத்துக்கு நம்மள யாரா? பங்காளிகள். அப்படிதான போட்டிருக்கு, உடன் பங்காளி, உடன் பங்காளிகள். நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் யார் எங்களுக்கு பங்காளிகள் ஐயா? அப்படின்னா என்னது? அண்ணன் தம்பிகள், நம்முடைய உறவுகள், பங்காளிகளாக ஆண்டவர் அவருடைய பிறப்பு நம்மை மாற்றிய சுதந்திரமாக. அதாவது நம் கிறிஸ்துவின் பிறப்பு வரை நமக்குள்ள ஆன்மீக சுதந்திரம் மறுக்கப்பட்டது. கிறிஸ்து என்று பிறந்தாரோ அன்று நமக்குள்ள பரலோக ராஜ்யத்துடைய சுதந்திரம் நம்மை வந்து அடைந்ததையா? இயேசுவின் நாமத்தினால ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தைகளை சொல்லி நம்மை நாமே ஆற்றிக்கொள்வோம், தேற்றிக்கொள்வோம். நம்மளா யாரா? நம்மளா யாரை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, நம்மளா யாரா? கிறிஸ்துவுடைய உடன் பங்காளிகள். அப்போ எவ்வளவு பெரிய சந்தோஷமான வார்த்தை! எந்த நிலைமைகள்ல இருந்தாலும் இவைகளை சொல்லி நம்ம சந்தோஷப்படும் இயேசுவின் நாமத்தினால. அடுத்ததாக வாசிங்க 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஜெயம், ஜெயம் பெற்று வாழ்கிற வாழ்க்கையாகிய ஒரு நல்ல ஆசீர்வாத வாழ்க்கையை யூதர்கள் அல்லாத நமக்கு ஆண்டவர்
கொடுத்திருக்கிறார் இயேசுவின் நாமத்தினால. அதாவது யாரெல்லாம் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அனைத்து பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர் அது மட்டும் அல்ல, நமக்கு கொடுத்த விசுவாசம், நமக்குள்ள விசுவாசம், என்ன விசுவாசம், வாக்கு தத்தங்களாகிய விசுவாசம், அவருடைய வார்த்தைகளாகிய விசுவாசம், ஆண்டவர் எனக்காக மரித்து உயிர்த்து எழுந்தார் என்கிற விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக மாறும். இயேசுவின் நாமத்தினால அதுவரை தோல்வியை சந்தித்து வந்த நமக்கு, அதுவரை அடிமைகளாக இருந்த நமக்கு, அதுவரை நம்முடைய உரிமைகள் மறுக்கப்பட்ட நமக்கு இந்த உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இயேசுவின் நாமத்தினால. கிறிஸ்துவின் பிறப்பு என்பது நம்மை அதிகாரம் உள்ளவர்களாக மாற்றும். இயேசுவின் நாமத்தினால எந்த நிலைமையில சகோதரன் சகோதரிய இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் ஆண்டவுடைய வல்லமை உண்மையில இறங்குகிறது இயேசுவின் நாமத்தினால, உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது இயேசுவின் நாமத்தினால. அது மட்டும் இல்ல, வெளிப்படுத்தல அல்ல, ஒன்றாவது அதிகாரத்துல ஆண்டவர் இவ்வாறு எழுதுகிறார். ஏழு சபைகளை குறித்து எழுதும் பொழுது அந்த ஏழு சபைகளும் யூத பார்க்கத்துல அல்லாத ஏழு சபைகளும் அவருடைய கரத்தில் உள்ள நட்சத்திரங்களாக எழுதுகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரியே, உன்னையும் என்னையும் விசுவாசிகளாகிய நம்மையும் ஆண்டவர் சாதாரணமாக வைக்கல, சாதாரணமாக சொல்லப்படல. அவங்க நினைக்கலாம் இவங்க யூதர்கள் அல்லாதவங்க என்று இல்ல, யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோமோ அவர்களை அவருடைய கரத்தில் உள்ள நட்சத்திரங்களாக வைத்திருக்கிறார். ஆண்டவர் உன்னை நட்சத்திரமாக வைத்தார், அழகு பார்க்கிறார் இயேசுவின் நாமத்தினால. நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் அவைகள் எல்லாம் ஒதுக்கிவிட்டு நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், அவருடைய ஒளிக்கு சம்பந்தமான சொல்லி நட்சத்திரங்களாக ஏன் நாம் மாறக்கூடாது, ஏன் நாம் கவலையில் வாழ வேண்டும். அவருடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டு அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு வெற்றி வாழ்க்கையை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை, ஒரு ஒளிக்கு அடுத்த வாழ்க்கையை, ஒரு விசுவாச வாழ்க்கையை, நட்சத்திரமான வாழ்க்கையை, உலகத்தை ஜெயிக்கிற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து சந்தோஷமாய் இருப்போம். இயேசுவின் நாமத்தினால எல்லா ஜெபமும்மா அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, நல்ல வேளையில அருமையான சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. இந்த வார்த்தையை உம்முடைய சிலுவையின் காட்சிகளை முன்வைத்து தியானிக்கிறோம். ஆண்டவரே, எப்படியோ இருந்த எங்களை, பிரஜாதிகளாக இருந்த எங்களை, ஆண்டவரே தூதர்கள் அல்லாததாக எங்களை உம்முடைய நாமத்தினால் ரட்சித்து இவ்வளவு பெரிய சாக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. செய்தியை கேட்கிற எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. அவருடைய வாழ்க்கையில் நட்சத்திரங்களாய் வளட்டும் இயேசுவின் நாமத்தினால. தாங்கள் யார் என்பதை உமக்குள் அறிந்து கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினால. கட்டளைகளாலும் பிரமாணங்களாலும் கொடுக்க முடியாததை நீ கொடுத்ததுனால நன்றி இயேசுவின் நாமத்தினால. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் எவர் ஏறும் நல்ல பிதாவை ஆமே ஆமே. தெரிந்த கதல் கூடியவர்கள் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். இந்த முயற்சிகளை நீ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார்கள். ஆமென் ஆமென் ஆமென்.